இதுவரை கிடைத்துள்ள அனைத்து பழங்கால தொல்பொருட்களும் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதில் சாதாரண மக்களின் பங்களிப்பு பெரிய அளவில் உள்ளது. அவ்வாறாக மக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகிலேயே கண்டறிந்துள்ள 5 பழங்கால பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் தமிழ் இன்ஃபோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேர் வேல்ஸ் ஃபாசில். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலில் உள்ள ஜான்சன்ஸ் என்பவரின் வீட்டின் பின்புறத்தில் பாறை போன்ற ஒரு வித்தியாசமான பொருளை கண்டுள்ளார். பிறகு இதை பற்றிய தகவலை அருகில் உள்ள அருங்காட்சியகத்திற்கு தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 450 கிலோ எடை உள்ள இதனை மிகவும் சிரமப்பட்டு அருங்காட்சியகத்திற்கு இழுத்து சென்றுள்ளனர். பின்னர் இதனை முழுமையாக ஆராய்ந்ததில் இவை 1.6 கோடி ஆண்டுகள் பழமையான அரிய வகை திமிங்கலத்தினுடைய எலும்புகள் என்பதை கண்டறிந்துள்ளனர். பொதுவாக கடல் உயிரினங்களுடன் தொல்பொருட்களை கடலின் உள்ளோ அல்லது கடற்கரையில் தான் கண்டறிய முடியும். ஆனால் இவை லாஸ் ஏஞ்சலில் மைய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதால் இந்த நிலப்பகுதி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் கடலுக்கு அடியில் இருந்திருக்கலாம் என்று தொல்பொருள் நிபுணர்கள் கருதுகின்றனர். சேடல் ரைட் ஹார்ட். அமெரிக்காவை சேர்ந்த ஜான் மற்றும் மேரி என்ற தம்பதியினர் வீட்டின் முன்பு அழகு செடிகளை நடுவதற்காக குழி தோண்டி உள்ளனர். அப்போது ஒரு பழங்கால பானை போன்ற அமைப்பின் மேற்பகுதி மட்டும் தென்பட்டுள்ளது. அதை முழுமையாக தோண்டி வெளியே எடுத்ததும் இருவருக்கும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பானை முழுவதும் 1890 ஆண்டை சேர்ந்த பல தங்க நாணயங்கள் கிடைத்துள்ளது. பிறகு அவர்கள் வீட்டை சுற்றிலும் தேடி மேலும் 7 பானைகளை கண்டறிந்துள்ளனர். மொத்தம் 8 பானைகளில் கிட்டத்தட்ட 1400 மேற்பட்ட தங்க நாணயங்கள் கிடைத்துள்ளது. இதிலுள்ள பல தங்க நாணயங்கள் இதுவரை எங்கும் கிடைக்காத அரிய வகையாகும். இதன் மொத்த மதிப்பு சுமார் 72 கோடி என்று கணக்கிட்டுள்ளனர். வேர்ல்டு வார் 2 பாம்ப். இந்த உலகில் நடத்தப்பட்ட போர்களில் அதிக சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்தியது 2 உலக போரில்தான். இது நடந்து ஏறக்குறைய 70 ஆண்டுகள் ஆகிய நிலையில் இப்போதும் 2 உலக போரில் பயன்படுத்தப்பட்ட சில அணு ஆயுதங்கள் பல இடங்களில் கண்டெடுக்கப்படுகின்றன. அவ்வாறாக ஜெர்மனியின் மிகப்பெரிய நகரமான பிராங்க்ஃபுர்ட்டில் ஒரு வீட்டினுடைய கட்டுமானத்தின் போது கிட்டத்தட்ட 1800 கிலோ எடையுடைய பிரிட்டிஷின் அணுகுண்டை கண்டறிந்துள்ளனர். ஒரு ஒட்டுமொத்த நகரத்தையே அளிக்கும் திறன் கொண்ட இந்த அணுகுண்டை பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்வதற்காக சுமார் 70,000 மக்களை இந்த நகரை விட்டு வெளியேற்றி உள்ளனர். இதே திறனுடைய 100 அணு ஆயுதங்கள் இப்பகுதியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெயிண்டிங். டான் டிராசிக் என்பவர் தன்னுடைய 2 மகன்கள் மற்றும் மனைவியை பிரிந்து தனியாக வாழ்ந்துள்ளார். இவர் இறந்த பிறகு அந்த வீட்டில் அவரது 2 மகன்களும் வசித்துள்ளனர். அப்போது அந்த வீட்டினுள் மரத்தினாலான சுவர் மீது சில இடைவெளி இருப்பதை கவனித்து அந்த இடத்தை முழுவதுமாக ஆராய்ந்துள்ளனர். அப்போது அந்த சுவர் போலியானது என்றும் அதன் பின்னால் உள்ள ரகசிய அறையினுள் ஓவியம் இருப்பதையும் கண்டறிந்துள்ளனர். இந்த ஓவியத்தை அவர்களது தந்தை 1960 ஆண்டிலேயே 60,000 ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளார். பிறகு இதே போல போலியான ஓவியத்தை வரைந்து மக்கள் பார்வைக்காக வீட்டின் வெளியறையில் வைத்துள்ளார். உண்மையான ஓவியத்தை இந்த அறையில் வைத்து முற்றிலுமாக அடைத்து விட்டார். தற்போது அவரின் 2 மகன்களும் ஓவியத்தை சுமார் 100 கோடிக்கு ஏலத்தில் விட்டுள்ளனர். கிளிப்டுடான் செல். அர்ஜென்டினாவை சேர்ந்த விவசாயி ஒருவர் அவருடைய தோட்டத்தை சீரமைத்துக் கொண்டிருக்கும் போது எதர்ச்சியாக 2,000 கிலோ எடையுள்ள கல் போன்ற ஒரு பொருளை கண்டுள்ளார். பிறகு இதை பற்றிய தகவலை அருகில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். முதலில் இதை டைனோசர்களின் முட்டையாக இருக்கலாம் என சந்தேகித்து உள்ளனர். பின்னர் இதனை முழுமையாக ஆய்வு செய்தவர்கள் இது பழங்காலத்தில் வாழ்ந்த கிளிப்டுடான் என்ற உயிரினத்தினுடைய மேலூட்டு பகுதி என்பதை கண்டறிந்துள்ளனர். இந்த உயிரினம் 10,000 ஆண்டுகளுக்கு முன் வரை வாழ்ந்து பின் அழிந்து போன உயிரினமாகும். இந்த மிருகத்தின் வழித்தோன்றர்கள் தான் தற்போது பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அர்மடிலோ என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன இந்த 5 மர்ம பொருட்கள் பற்றின உங்களது கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.